தித்திக்கும் தேன்துமல் திக்கட்டும் பரவட்டும். ஹலோ எவ்ரிவான், நான் ஹரி கிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூதுவளையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த தூதுவளையை வந்து பார்த்தீங்கன்னா கற்பக மூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த தூதுவளை கொடியோட அனைத்து பாகங்களுமே வந்து அதிக அளவில் மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு. நம்ம இந்தியாவில் இதை நம்ம சுலபமாகவே வந்து பெற முடியும். இந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முட்கள் இருக்கும். இதனால் வந்து தோட்டங்களோட வேலிகள் மேலே இதை வந்து படர விடுவாங்க. இதை தவிர்த்து இப்போ வந்து நிறைய மெடிசன் தயாரிக்கிறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை, சுவாச பிரச்சனை, அதுக்கு சம்மந்தமான மெடிசன் தயாரிக்கிறதுக்கு இந்த தூதுவளையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களோட நான் விரிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ நான் போடக்கூடிய அரிய தகவல்கள் கொண்ட புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இந்த தூதுவளையை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த தூதுவளை கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா புரதம், கொழுப்பு, தாதுச்சத்து, கார்போஹைட்ரேட், கால்சியம், இரும்புச்சத்து, இது எல்லாமே ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இந்த தூதுவளையை வந்து கற்பக மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் இதை அதிக அளவில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் இருக்குது. இந்த மூணுமே வந்து சமநிலையாக இல்லை அப்படின்னா நம்ம உடலில் வந்து நிறைய நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அந்த வகையில் நம்ம உடலில் கபத்தோட அளவு வந்து மாறுபடும் போது நமக்கு வந்து சில நோய் தொற்றுகள் எல்லாம் வந்து ஏற்படும். அந்த சமயத்தில் நம்ம இந்த தூதுவளையை வந்து சாப்பிட்டு வர்றப்போ நமக்கு கபத்தோட வீரியம் வந்து ரொம்பவே குறையுது. அந்த சமயத்தில் நம்ம வந்து தூதுவளையை வந்து சாப்பிட்டு வர்றப்போ நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா கபத்தோட அளவு வந்து சமனாகுது. கபத்தால் ஏற்படக்கூடிய நோய்களையும் வந்து இந்த தூதுவளையை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளையை வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் சம்மந்தமான அனைத்து வித நோய்களையுமே வந்து சீக்கிரமாக வந்து குணப்படுத்துது. சாதாரணமான சளித்தொல்லையிலிருந்து மிகப்பெரிய நோயான ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி நோய்களுக்கு கூட இந்த தூதுவளை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூதுவளையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீங்கு செய்யக்கூடிய நுண்கிருமிகளை வந்து அழிச்சிடுது. இதனால் நம்ம நுரையீரலில் எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாமல் வந்து இது பார்த்துக்குது. தூதுவளை இலையை வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும். அது கூட மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி துவையல் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா நமக்கு சுவாசம் சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களும் வந்து குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷத்தால் ஏற்படக்கூடிய இருமல், இறைப்பு, சளி அது எல்லாத்தையுமே வந்து இந்த தூதுவளை துவையல் வந்து சரி செய்யுது. அடுத்ததாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை வந்து 15 கிராம் எடுத்துக்கணும். அந்த 15 கிராமுக்கு 500 ml தண்ணி நாம் எடுத்துக்கணும். அந்த இலையை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். அந்த 500 ml தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 200 ml ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த கஷாயத்தை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும். ஒவ்வொரு வேளையும் நம்ம 30 ல் இருந்து 40 ml வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரனால நமக்கு ஜுரம், காய்ச்சலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையுது. அடுத்ததாக இரத்த சுகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக வந்து இருக்குது. இந்த மாதிரி இரத்த சுகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தூதுவளையை வந்து எடுத்து அதை வந்து நிழலையே நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். இந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னா எருமை பாலால் செய்யப்பட்ட மோரில் வந்து நம்ம கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து எப்பவும் போலவே நீங்கள் இந்த கீரையை வந்து துவையல் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லைனா வந்து சாதாரண பால்லையே வந்து கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களும் வெள்ளை ரத்த அணுக்களும் ரொம்பவே அதிகரிக்குது. இப்போ வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான நோயாயிருச்சு. இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தூதுவளை கீரையை வந்து தொடர்ந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நிழல்லையே உலர்த்தி பொடி செய்து சாப்பிட்டு வரலாம். இதில் வந்து அதிக அளவில் கசப்புத்தன்மை இருக்கிறனால சீக்கிரமாக வந்து செயல்பட்டு நம்ம இரத்த சர்க்கரை அளவு வந்து குறைச்சிருது. இந்த மாதிரி நம்ம இதை சாப்பிட ஆரம்பித்து சில நாட்கள்லேயே வந்து நீரிழிவு நோய் வந்து கட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த தூதுவளை கீரையில் வந்து அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. இந்த கால்சியம் சத்து வந்து நம்ம எலும்புகளை வந்து ரொம்பவே வலுவாக்குது. எலும்பு சம்மந்தமான நோய் இருக்கவங்க வந்து தொடர்ந்து இந்த தூதுவளை கீரையை வந்து சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வர்றப்போ அவங்களுக்கு எலும்பு சம்மந்தமான நோய்கள் வெகு சீக்கிரத்திலேயே வந்து குணமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முழு உடலையுமே வந்து இந்த தூதுவளை கீரை ரொம்பவே வலிமையாக்குது.
இந்த தூதுவளை கீரையை வந்து நம்ம தொடர்ந்து அடிக்கடி சமையலில் வந்து சேர்த்து நம்ம உணவாக உட்கொண்டுட்டு இருக்கும்போது நம்மளால் புற்றுநோய் வராமல் வந்து தடுக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் மூலியமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. அடுத்ததாக தூதுவளையோட கீரை வேர் காய் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊறுகாய் போல் செஞ்சு நம்ம 40 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து வற்றல் மாதிரி செஞ்சு நம்ம 40 நாட்கள் சாப்பிட்டு வரலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வரனால நமக்கு கண்ணெரிச்சல் வந்து குணமாகுது. கண் சம்மந்தமான அனைத்து விதமான நோய்களுமே வந்து உடனே குணமாகுது. இந்த தூதுவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செரிமான சக்தியை வந்து ரொம்பவே அதிகரிக்குது. இதனால் வந்து செரிமான கோளாறுகள் இருக்கவங்க, அஜீர்ண கோளாறுகள் இருக்கவங்க வந்து தொடர்ந்து இந்த கீரையை வந்து சாப்பிட்டு வர்றப்போ அவங்களுக்கு சீக்கிரமாக செரிமான கோளாறுகள் எல்லாமே வந்து நீங்கிடுது. அடுத்ததா தூதுவளை கீரையை வந்து தொடர்ந்து 48 நாள் மிளகோட சேர்த்து நம்ம சாப்பிட்டு வர்றப்போ வாதம் பித்தம் சம்பந்தமான நோய்கள் வந்து உடனே குணமாகுது. அதே மாதிரி பித்தத்தோட அளவும் வாதத்தோட அளவும் சமனாயிருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்த தூதுவளையில் இருக்கக்கூடிய மருத்துவ பெண்கள் பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாத்துக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா புது புது அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு துளர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் வீரகிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை ஃப்ரெண்ட்ஸ்.